நம்ம 40 மாடு வச்சிருக்கோம், பால் வந்து நம்ம பால்கோவா வாங்கி வச்சோம், ஒரு கிலோ வந்து மாஸ்டர்களை பார்த்து அவங்க இன்னைக்கு வருவாங்க, சில தர வர பால் தொழில வச்சு ஆரோக்கியா அருவமா மில்கி மிஸ் அமுல் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட் எப்படி பெருசாச்சு? வெறும் பாலை வித்து மட்டும் பெருசா இல்லைங்க, அந்த பாலை வந்து மதிப்பை கூட்டி வித்துதான் பெருசாச்சு. அந்த மாதிரி பெரிய பிசினஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் முன்னேறினாங்க. அப்படிப்பட்ட இந்த மல்டி பர்பஸ் மிஷின் வந்து இந்த கீ அண்ட் பால்கோவா மிஷின், அதுக்கு வந்து லைவ் டெமோ போய்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். நம்ம எம்டிஎம்மோட ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு வேண்டிய உற்பத்தியான ஒரு மிஷின், அந்த மிஷினை கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் கிட்ட நம்ம கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். பேரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா ராயகிரில இருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து சோழராஜா. நம்ம கம்பெனி பத்தி எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம ஏற்கனவே பால் வியாபாரம் பார்த்துட்டு ஒரு 10-40 மாடு பால் மாடு வச்சிருக்கோம். இதான் நம்ம தயிர் பால் மட்டும் வியாபாரம் பண்ணிருந்தா பால் மிச்சமாச்சு. யூடியூப்ல நம்ம பார்த்து கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படின்னு சொன்னதுனால பார்த்து பால்கோவா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து. இதுக்கு முன்னாடி பால்கோவா பிசினஸ் பண்ணிருக்கீங்க? முன்னாடி பண்ணல, இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்க. 30 மாடு வச்சு பால் வித்துட்டு இருக்கீங்க, தயிர் வித்துட்டு இருக்கீங்க, அப்புறம் இந்த பால்கோவா பண்ணலாம்னு எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சுங்க? நம்ம 40 மாடு வச்சிருக்கோம், பால் வந்து 40 ரூபா 50 ரூபாய்க்கு மேல விற்க முடியல. அது தயிரா பண்ணும் போது 70 ரூபா 80 ரூபாய்க்கு மேல விற்க முடியல. இப்ப நம்ம பால்கோவா வாங்கி வச்சோம், ஒரு கிலோ வந்து இப்ப 400 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதனால பால்கோவா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில பால்கோவா. சூப்பர். பழைய மெத்தட்ல சட்டியை ஊத்தி பாலை காய்ச்சி பால்கோவா விற்கலாம், நீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? இப்போ நம்ம மாஸ்டர்களை பார்த்து அவங்க இன்னைக்கு வருவாங்க, சில தர வரமாட்டாங்க. நம்ம பால் ரெடியாக வச்சிருப்போம், சிலர் அவங்க வராத வர முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். அதனால அது நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சதுனால நம்ம சரி மிஷின் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து நமக்கு கேஸ்ல யூஸ் ஆகுதுங்கும் போது நமக்கு கஷ்டங்கள் இல்லை. அதனால நம்ம இப்போ மிஷினை நம்ம வந்து டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம், எப்படி இருக்குங்க, எப்படி பிடிச்சிருக்குங்களா? இப்போ நம்ம மிஷின் வாங்கிட்டு போச்சோம், இல்லை நம்ம டெம்மோ பார்த்தே ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். சரி, நீங்க பால் வாங்கிட்டு வாங்க, டெம்மோ காமிச்சோம்னு சொன்னாங்க. நம்ம பால் வாங்கியாந்து கொடுத்தோம். இப்போ நம்ம கூடனா ஒரு அரை மணி நேரம் இருக்கும், நம்ம பால்கோ ஆயிடுச்சு, அதாவது திருப்தியா. சரி, நன்றிங்க ஐயா. நன்றி. எங்ககிட்ட இது மட்டும் இல்லைங்க, பாலை மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய இயந்திரமான கர்ட் சேனர், பன்னீர் ப்ரெஸ், கிரீம் செப்பரேட்டர், இது போன்ற பல விதமான இயந்திரங்களும் இருக்குது. நாங்கள் வெறும் மிஷினை மட்டும் விற்கிறது இல்லைங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் கன்சல்ட்டிங்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான ஐடியாஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஆயுத பூஜை முன்னிட்டு எங்கள் கம்பெனியில் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க. இதை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் விவரங்கள் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். Thank you.